மோகரவிஸ்க்கு வணக்கம். நான் அர்ச்சனா. இப்போ ரீசெண்டாக வந்த நீயா நானா ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா 40 வயது இளமையானவர்கள் அப்படின்ற ஒரு டாபிக் பண்ணியிருந்தாங்க. நீங்களும் பார்த்துருப்பீங்க அந்த ஷோ. அதுல வந்து அமலநாதன் அப்படின்ற சார் வந்து பேசியிருந்தாரு. அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, எங்க வீட்டுக்கு வந்து யாரு வந்து பெல் அடிச்சாலும் சரி, பால்கார் வந்தாலும் சரி, இல்ல பூ போடுறவங்க வந்தாலும் சரி, யாரு வந்தாலும் சரி, நான் வந்து ஷார்ட்ஸோட தான் வருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சோ இப்ப நம்ம அவர் வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். இதானே அம்மா பால்? சார் உண்மையா சார் பாத்தீங்களே, அப்படியே இருக்காரு. சார் கேட்டு கிட்ட வரும்போது வேற ஒரு கெட்டப்ல இருந்தீங்க, இப்போ வந்த உடனே போயிட்டு ரெடி ஆகிட்டு வந்துட்டீங்களா? ஃபுல்லா என்ன பண்றது, ரெடி ஆகிட்டு வந்துருந்தாங்களே. நீங்க தான் ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டுறாங்களே, ஷார்ட்ஸே போட விட மாட்டாங்க சார். அங்க அந்த ஃபங்க்ஷன் இதுல வந்ததுல இருந்து ப்ரோக்ராம் வந்ததுல இருந்து உடனே எல்லாம் மாறது இல்ல சார், பொறுமையா மாறிப்போம். இல்ல அவர் சேஞ்ச் பண்ணுன்னு சொன்னது பண்ணல. என்ன பண்ணல? மாத்தல. ஒரு படத்துல நான் அம்பானியாவே நான் அம்பானியாவே சொல்றேன் பாத்தீங்களா, அதே மாதிரி நான் எங்க ஆவே நான் எங்க ஆவே அப்படின்னு சொன்னாங்கன்னா எனக்கு அது அந்த இது நான் கொண்டு வர முடியும், இல்லைன்னா கொண்டு வர முடியாது, கஷ்டம். இப்ப நாங்க நைட்டி போட்டுட்டு அவ்வளவு தூரம் வாக்கிங் பண்ணாலும் இல்ல வெளியில வீட்டை கேட்டை விட்டு தாண்டி போனாலும் ஒத்துக்குவீங்க. ஓகே, நான் என்ன சொல்றேன், நீங்க நைட்டி போட்டு வர வேணாம். நான் என்ன சொல்றேன், என்ன மாதிரி டி-ஷர்ட் போட்டுவாங்க, ட்ராக் போட்டுவாங்க, நோ ப்ராப்ளம். ட்ராக் நான் அப்படியே போட்டுக்கோ. நான் வாக்கிங் போயிருக்கோம், ஏற்கனவே வாக்கிங் போயிருக்குமா, வாக்கிங் போகும்போது இவங்க டி-ஷர்ட் போடுவாங்க, ட்ராக் போடுவாங்க, அதே மாதிரி நானும் ஷார்ட்ஸ் போடுவேன், டி-ஷர்ட் போட்டு தான் போவேன், வாக்கிங் போயிருக்கோம். எனக்கு போயிட்டு வந்த பிறகு எப்படி தெரிஞ்சவங்க வீட்டுல என்னெல்லாம் நடந்துச்சு? ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டினாங்க. சைட்டுக்குள்ள நான் என்டர் ஆனா வச்சிங்களேன், எல்லாருமே பயப்படுவாங்க, அப்படியே அலறுவாங்க எல்லாருமே. ஐயோ வந்துட்டாரு வந்துட்டாரு வந்துட்டாரு, அதை ரெடி பண்ணு, குறை கண்டுபிடிக்கிறதுனே சைட்டுக்குள்ள போய் நான் தேடிட்டு இருக்கேன். அதனால அவங்கெல்லாம் பார்த்துக்கிட்ட ஒரு கொத்தனார் அப்படியே அதாவது பிளாஸ்டிங் பண்ணிட்டே இருக்கான், பார்த்து சிரிக்கிறான், ஒரு மாதிரியா பார்த்து சிரிக்கிறான். என்ன ஆச்சு அப்படின்னா, ஒண்ணு இல்ல சார், நீயே நான் ப்ரோக்ராம் பார்த்தேன். அதிகமா பாத்தீங்கன்னா நீங்க ட்ரோல் வந்து அதிகமா இருக்கும். ட்ரோல் வந்து இந்த ப்ரோக்ராம் பர்டிகுலரா இந்த ப்ரோக்ராம் மட்டும் ட்ரோல் அவ்வளவு ட்ரோல் வந்துருக்கு. நானே பார்த்து நானே சிரிச்சுக்கிட்டேன், அவ்வளவு ட்ரோல்ஸ் இன்ன வரைக்கும் போயிட்டு இருக்கு. இல்ல என்னால பண்ண முடியாததெல்லாம் அந்த பிள்ளைங்க பண்ணுச்சு, இவரை வச்சு செஞ்சாங்க, அது ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்துச்சு. இல்ல ட்ரோல் ரொம்ப நல்லா இருந்துங்க, நல்லா இருந்துச்சு, லெவல் எல்லாம் நல்லா சூட்டா பண்ணாங்க எல்லாமே. ஃபவுண்டேஷன் ட்ரீமோ இருக்கும் சார், ஃபவுண்டேஷன் இல்லாம போறாரு. ஃபங்க்ஷன்னா மெயினா போடுவாங்க. சொல்லவா சொல்லவான்னா எல்லாத்தையும் சொல்லிட்டியே. உங்களுக்கு லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? டெஃபினட்டா லவ் மேரேஜ் தான். ஜல்லிக்கரண்டி
தேவையில்லாத ஐடியா கொடுத்துட்டு நம்மள இறக்கி விட்டு படிக்க பாக்குறானே ஒண்ணு போதுங்க உடம்ப இரும்பாக்கி கடா அடமள ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. இன்னும் பெருசா எடுத்துட்டு நீங்க உங்களோட எதிர்பார்ப்புகள் மேரேஜ் லைஃப் பத்தி நீங்க எதிர்பார்த்த எதிர்பார்ப்புகள் அது பிசினஸ் ரியாலிட்டி. நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நான் இருக்கேனா இல்லையா இப்பதான் இந்த கரண்டிக்கு வேலை. என்னன்னா கோவப்படும் போது இவங்களும் சேர்ந்து கோவப்படுறாங்க. எனக்கு என்னன்னா நான் கோவப்படும் போது அவங்க கோவப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன். வேற வழி இல்ல. என்னோட அதில் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக அதாவது பிஃபோர் மேரேஜ்லேருந்து எனக்கு அந்த இது இருந்தது. ஏன்னா என் கூட காலேஜ் படித்தவங்க அப்படிலாம் பார்க்க பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா மாடர்ன் ட்ரெஸ்லாம் இருப்பாங்க எல்லாருமே. சரி அதனால் அதை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் மைண்டில். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எப்படியாச்சும் நம்மளுக்கு வர ஒய்ஃப் வந்து நல்ல மாடர்னாக இருக்கணும், எங்கே எப்பவுமே எங்கே ஃபீல் பண்ணுற மாதிரி ஒய்ஃபாக இருக்கணும், மாடர்ன் ட்ரெஸ் தான் போடணும் அந்த மாதிரி தான் எதிர்பார்த்தேன். அதில் வரலை, வர வச்சுட்டு இருக்கேன். இழுத்து பிடிச்சி வர வச்சுருக்கீங்க. ஆமாம் இதுதான் விஷயம். நான் வந்து ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ஒரு ஒரு நாள் சொல்ல மாதிரி ஒன்று ஒன்று தான் அடி சொல்கிறேன். ஓய்யோ உண்மையிலே வலிக்குது. இப்போ ட்ரெஸ்ஸிங் வந்து இழுத்து பிடிச்சி தான் சொன்னார் இல்லைங்களா. நம்மளோட ஃபேமிலியின் வளர்ப்புன்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா. மாடர்ன் ட்ரெஸ்ஸே போட்டாலும் என்ன போடணுமோ அதுதான் போட விடுவாங்க. இப்போ ரெண்டாவது வெளியில் அவுட்டிங் சொன்னாங்க. பாப்பா பிறந்தப்போ கூட நாங்கள் அவுட்டிங் போயிருக்கோம். அப்போ பார்த்தீங்கன்னா அவளுக்கு ஃபுட்டு சாப்பாடு ஊட்டி விடுறதுலேருந்து அவளை தூக்கி வச்சுக்கிறது மற்ற எல்லா விஷயமே நான் ஒருத்தி தான் பார்ப்பேன். இன்டர்வியூ முடிஞ்சிச்சா கொஞ்சம் ஓகே. அப்போ உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இல்ல குழந்தை நம்மளே வச்சுக்கிற மாதிரி இருக்கும். எங்கேயுமே வந்து அதாவது மத்த ஃபேமிலி வராங்க பாருங்க அவங்க கூட இவர் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போவாரே தவிர்த்து பின்னாடி குழந்தை எப்படி ஒய்ஃப் தனியா வராலே குழந்தைய தூக்கிட்டு வருவாளே கொஞ்ச நேரம் நம்ம வாங்கி வச்சுப்போம் திரும்பி கூட பார்க்க மாட்டார். அப்ப நமக்கு கோவம் வருமா வராதான். அப்ப நான் அடுத்த நெக்ஸ்ட் டைம் நான் ஒத்துக்கவேண்ணா ஒத்துக்க மாட்டேன். அவ்வளவுதான் போட்டாச்சு. வரும்பொழுது அப்பாவுக்கும்
பிள்ளைங்களை வளர்க்குறதுல பங்கு இருக்கு, அம்மாவுக்கும் இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ என் பிள்ளைங்களை வளர்க்குறேன்னா என் பிள்ளைக்கு வரப்போகிற பொண்ணுக்கு நான் நல்ல பிள்ளையாக வளர்த்து அவகிட்ட கொடுக்குறேன். இதுதான் என்னோட இது. என் பொண்ணாக இருந்தாலும் சரி, பையனாக இருந்தாலும் சரி, வரப்போகிற பொண்ணுக்கு இன்னைக்கு நான் வந்து என்னெல்லாம் ஃபீல் பண்ணி என்னெல்லாம் கஷ்டப்பட்டனோ அந்த மாதிரி என் பிள்ளைக்கு இருக்கக்கூடாது. உண்மையிலே இவரை வச்சுட்டே நான் சொல்கிறேன், இவரோட குணங்கள் வரக்கூடாது அப்படிங்கிறது நான் ஸ்ட்ராங்காக இருந்தேன். அடுத்து என்னன்னா ஃப்ரீ. இப்போ வந்து உங்களுக்கு நான் குவஸ்டின்ஸ் அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டேன். இந்த எங்க காட்டிக்கிறதுக்காக பண்ற அலப்பறைகள் இருக்குல்ல, ஆமா, அதுக்காக நீங்க என்ன இப்ப இவ்வளவு எப்படி கோர்த்து விடுது பாரு. அலப்பறைகள் பொழுது முதல்ல இந்த மெல்ல மெல்ல ஒரே ஒரு சின்ன ஒரு பாத்து என்னதான் எங்க காட்டிக்கிட்டாலும் என்ன வயசு 40 பாத்து பண்ணுங்க. கட் பண்ணி போட்டுட்டு வீட்டுக்கு வரும்பொழுது சத்தம் போடக்கூடாது, திட்டக்கூடாது. சரி, பிளாஸ்டர் ஓட்டிட்டு வந்துடுறேன். இல்ல, அதாவது இவருக்கு எங்க இருந்துதான் விஷயம் மாட்டுமோ தெரியாது. வீட்டுக்குள்ள நுழையும் போதே ஏதாவது ஒண்ணு இரிட்டேட் பண்ற மாதிரி கேட்பாரு. அதோட நான் போட்டுட்டு பேசாம அமைதியா போயிருந்தேன். அந்த விஷயம் இருக்க கூடாது. எப்பமட ப்ரோகிராம் முடியா, அதுக்குள்ளயா இன்னும் நாள் இருக்கு. நெக்ஸ்ட் கிச்சன்ல கட்டி கொண்டு வாங்க. கிச்சன்ல வந்து இது ஏன் இங்க இருக்கு, அது ஏன் அங்க இருக்கு, இது ஏன் இப்படி வச்சிருக்கேன் பாக்க போனா. ஒரு லேடிஸ்க்கு கிச்சன்ல எப்படி வச்சுக்கணும், எவ்வளவு சுத்தமா வச்சுக்கணும்னு எங்களுக்கு தெரியும். நீங்க சொல்லிதான் நாங்க மாத்தணுங்கிறது கிடையாது. இப்ப இது எல்லாத்தையுமே அங்க ஓகே மாத்திக்கிறேன் நீயா நானா ஷோல சொன்ன மாதிரி இங்கேயும் சொல்லிட்டு மாத்திக்காம இருந்தா திருப்பி இன்னொரு ஷோ வச்சு கட்டையில எடுப்பீங்க. அப்போ அவரு ஜாப் இல்ல, அப்போ அவருக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் அந்த டைம்ல. அந்த கஷ்டத்திலயும் எனக்கு ஃபர்ஸ்ட் கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் வந்த பர்த்டேல ரேட்லாம் சொல்லலாமா? ஃபஸ்ட்டு அவரோட கஷ்டத்தில் 500 ருபீஸில் ஒரு சாரீ வாங்கி கொடுத்தாரு ஃபஸ்ட்டு டைம். அதுக்காக தேங்க்யூ. எங்களுக்கு வந்து எந்த வேற ஒரு ஃபேமிலி சப்போர்ட்ஸோ இல்லை எங்களோட ரிலேட்டிவ் சப்போர்ட்ஸோ வேற எதுவுமே கிடையாது. ஆனாலும் கூட என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஒரே ஆளாக ஒத்தையாளாக நின்று எங்களோட ஃபேமிலியை ரன் பண்ணுறதுலையும் சரி, மேலே கொண்டு வர்றதுலையும் சரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கார். அந்த ஒரு தைரியம், அஃபெக்ஷன், பாசம் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு ஹக். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. சரி, அழக்கூடாது அழக்கூடாது. இதுக்கே கோமம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே வந்து பாசம் அதிகம், அதை வந்து வெளிக்காட்ட மாட்டேங்கிறாரு, பட் பாசம் அதிகம். வெளிக்காட்ட தெரியல, கஷ்டத்தில் வளர்ந்தேன் மேம், அதனால தெரியல. இந்த இடத்துல நான் ஒரு இது ஒன்று பதிவு பண்ண ஆசைப்பட்றேன். ரொம்ப நாள் அதாவது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 13 இயர்ஸாக மறைச்சி வச்ச விஷயம் நான் இன்றைக்கி சொல்கிறேன், நான் ஷேர் பண்ணுறேன். இவங்க வந்து செகண்ட் பேபி டெலிவரி டைம். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு இவங்க அத்தை வீட்டில் டெலிவரி ஆச்சு, அவங்க டாக்டர்னால அங்கே டெலிவரி ஆச்சு. அவங்க ரொம்ப கேர், எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து பண்ணாங்க. செகண்ட் டைம் போகும்போது நான் கூடவே போகல, இவங்க போயிட்டாங்க. இவங்க அங்கே போயிட்டதுக்கப்புறமா எனக்கு கால் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொன்னால் நான் உடனே சைட்லேருந்து கிளம்பிட்டேன். கிளம்பி போனதுக்கப்புறம் பார்த்தா இவங்க பெயினில் ரொம்ப சுழிச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக உண்மை சொல்லணுனாக்கா இவங்க துடிக்கிறது பார்த்து என்னால் தாங்க முடியல, அழ வந்துடுச்சு எனக்கு. இவங்கள அந்த வார்டில் இருக்கு வார்டில் விட்டுட்டு என்னால் தாங்க முடியாமல் நான் வெளியில் வந்து அழுதுட்டு இருந்தேன். இவங்க நினச்சிட்டு இருக்காங்க நான் வந்து இவங்களை கேர் எடுக்கலன்னு சொல்லிட்டு. ஆனால் உங்களை நான் கேர் எடுத்தேன். கேர் எடுத்தேனாக்கா எனக்கு வந்து அங்கே அழ வந்துருச்சு. நம்ம அழுதா இவங்க அழுதுட போகிறாங்க,
இவங்களால தான் வீக் ஆகிடுவாங்க. வீக் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் என்ன பண்ணேனாக்கா, அங்கேருந்து நான் வெளியில் வந்துட்டேன். வெளியில் வந்து மரத்தடியில் உட்காந்துட்டு மரத்து கீழே தரையில் உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் இவங்க நினச்சிட்டு இருக்காங்க நான் கேர் எடுக்கலன்றாங்க. நான் கேர் எடுத்தேன். கேர் எடுத்தேன் எனக்கு என்னென்னா, அங்கே போய் சத்தம் போடுற மாதிரி பண்ணேன். சும்மா நான் நடித்தேன். நம்ம சத்தம் போட்டாக்கா உன்னால் முடியும், இனியா இப்படிலாம் நடிக்கிறியா அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் இவங்க நினச்சிட்டு இருக்காங்க நான் வந்து உண்மையிலே அப்படி பண்ண நினச்சிட்டு இருக்காங்க. நான் உண்மையிலே அப்படி பண்ணலை. ஆக்சுவலாக நான் கேர் எடுத்தேன். நான் கேர் எனக்கு வந்து என்னென்னா, இவங்களுக்கு எதனா ஒன்றா என்னால் தாங்க முடியல, தாங்க முடியாது, என்னால் முடியவே முடியாது, தாங்கவே மாட்டேன். என்ன நான் சும்மா சத்தம் போடுறேன், எல்லாம் பண்ணுறேன், ஆனால் என்னால் தாங்க முடியல. இவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன விஷயம் கூட என்னால் தாங்க முடியாது. ஆனால் எல்லாருக்கிட்டையும் இது வரைக்கும் இவங்க என்ன சொல்லிகிட்டு இருக்காங்கன்னாக்கா, நான் அந்த டெலிவரி டைமில் போகும்போது கூட என்னை திட்டினாருன்றாங்க. நான் திட்டவே இல்லை. இவங்களுக்கு ஒரு வில் பவர் வரணும், அதுக்காக வேண்டி தான் நான் அந்த மாதிரி பண்ணேன்னா கண்டி. மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. இதான் உண்மை. நான் இன்றைக்கி தான் சொல்கிறேன், 13 வருஷம் கழிச்சு இது வந்து உண்மை. நான் வந்து உன்னை அனுப்பிட்டு நான் வெளியே உட்காந்து எழுதேன். ஓகே, கூல் டவுன், கூல் டவுன். ஒரு ஹாப்பி கப்பிளில் ஒரு ஒரு பிளசண்டான ஒரு கப்பிள் கிட்ட வந்து பேசின ஒரு ஃபீல் தான் எனக்கு இருந்துச்சு. ஜாலியான ஒரு கப்பிளாக நிறைய விஷயங்கள் இது பேசினீங்க. ஸோ அதுக்காக ரொம்ப நன்றி. மெர்க்குரி சேனலுக்கும் எங்களுடைய நன்றி நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம்.